சிங்கிங் வீடியோ கிரியேட் பண்ண படிச்ச பாடி எனக்கு தான் தெரியும். எல்லாம் லாஸ்ட் மினிட் பிளானிங் தான், சுத்தம் மண்டையை பிறந்துக்கும். ஒரு ஆடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு படுற கஷ்டம், சிங்கர் வேணும், அதுக்கு எடிட்டிங் பண்ணும், அந்த ஆடியோவையும் வீடியோவும் அடுத்து ஒன்றா எடிட் பண்ணும், ஆடியோ கரெக்டாக வருதா பார்க்கணும், அதுக்கு பேஸ் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக அதுக்கு சிங்காக பார்க்கணும், வீடியோவுக்கு விஷுவல்ஸ் வேணும், அதுக்கு ப்ராப் வேணும், அதுக்கு நடிக்க வந்து ஆள் வேணும். அது ஆளே நாங்கள் தான் இருந்தாலே எங்களுக்கு அது கேமரா பிடிக்கும், ஒரு ஆள் வேணும், ஃப்ரெண்டை கெஞ்சி கூட்டாலே வாமா வீடியோ பண்ணலான்ட்டு இழுத்துட்டு வரணும். அவனும் கேட்டாலும் அவள் வந்து என்னை உட்காந்து உயிரை வாங்க. நான் படுற அவஸ்தை எனக்கு அது, என்னதான் வீடியோ எடிட்டிங் எல்லாம் ஒன்று நல்லா வந்தாலும் நெக்ஸ்ட்டு வரும் வியூஸு போகணும், இன்டர்நெட் குவாலிட்டி சரியாக இருந்தால் வீடியோவை நல்லா பார்க்க முடியும். வீடியோ லைட்டாக சொல்லுங்க, மொட்டை வந்து எடிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து அவாரியாக இருக்குது, லைட்டாக கிரிஞ்சிருந்தாலே கிரிஞ்சி கிரிஞ்சின்னு சொல்லிட்டு கிளி கிளி கிளிப்பாங்க கமெண்ட் செக்ஷன். கமெண்ட்டை பார்க்க முடியாது, இல்லை கமெண்ட்டு போடுறதுலாம் கூட ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாங்களான்ட்டு யோசிக்கணும், அதுக்கு லைக்ஸ் வரதா யோசிக்கணும், எல்லாத்தையும் மண்டே வச்சுக்கிட்டு சரி வா வியூஸ் சூப்பராக போடேன்னு போய் பார்த்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாதிரி 37 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு படுற அவஸ்தை எனக்கு, நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் புரியும். அதில் நெட்டு குவாலிட்டி ஒழுங்காக இருக்கா, வீடியோ ஒழுங்காக போடல, இதை வேறு நான் லைவ் போகணுமா, லைவ் போகிறதுக்கெலாம் எவன் மூஞ்சியை பார்ப்பான், ஒருத்தனும் இல்லை பார்க்க சும்மா. இல்லை வேறு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னால் நீ நல்லா வந்து ரிசர்ச் பண்ணி போடு, ரிசர்ச் பண்ணி போடு, ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி போட்டால் நான் என்னத்தை செய்வேண்ணா, எனக்கு அப்புறம் வீடியோ போட இன்ட்ரெஸ்டே போகிறேன், நான் இருக்கிறது வந்து சும்மா தான் யூடியூப்பில் இருக்கேன், சும்மா தான் இருக்கேன், நான் சும்மா பண்ணிக்கலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி எனக்கே வந்துருச்சு. நானும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன வீடியோ போடலான்னு உட்காந்தா யூடியூப் தான் நோண்டி தெரிவிக்க போயிட்டா, யூடியூப்க்கு இன்ஸ்பிரேஷன் கண்டுபிடிக்க மாட்டேன் நான் என் யூடியூப் சேனலுக்கு. படுத்த அவஸ்தை ஒவ்வொன்றும் வலிக்கிறது எங்களுக்கு தான். ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதில் ஒரு ஸ்டோரி எடுத்துக்கணும்னா அதுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு படுத்த அவஸ்தை இருக்கு. ஃபஸ்ட்டு டேட்லேயே நான்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் அன்றைக்கே நீ வா நீ வான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு போயிடுச்சு இழுத்துட்டு வந்து அவளை வா நீ நடி நீ நடி, என்னை மட்டும் எதுக்கு இப்படி உயிரை வாங்க, எனக்கு இந்த கேரக்டர் பண்ண நீ பண்ணாதான் என்னவா சொல்லிட்டு அவள் கூட நான் சண்டையை போட்டோம், ஸ்டோரி ரெடி பண்ண சொன்னேன், அவங்க ரெடி பண்ணல சொல்லி ரெண்டு வாரம் ஆகுது, நான் போய் ஸ்டோரி என்னென்னு பார்க்கணும், அவளை கிரியேட் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியா இருக்குது. ஒவ்வொரு அவஸ்தையும் வியூஸ் புதா ஐடியா பார்த்து பார்த்து பாதி விஷயத்தை ஃபிட் பண்ணிட்டு நல்ல ஐடியாவாக வரும். அப்போ கூட எவனும் இருக்க மாட்டேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ண எடிட் பண்ண எடிட் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது அதில் என் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அந்த யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் நான். நீங்கள் சும்மா சொல்லிட்டு போயிடுவீங்க, இட் 37 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 37 வியூஸாவது ஒரு வீடியோவுக்கு வந்தால் தான் என்னவா,